ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மைல் கட்ஸ். பிக் பாஸ் சீசன் ஃபோரோட 10வது வாரத்துக்கான எலிமினேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த 10வது வாரத்துக்கான எலிமினேஷனில் மொத்தம் 5 பேர் நம்மிட்டு இருக்காங்க. அவன் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டே 1க்கான ஆன்லைன் அன்னை விஷுவல் ஓட்டிங். ஸோ யார் அதிகமான வாக்கள் பெற்றிருக்காங்க, யார் கடைசி இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை தாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த 10வது வாரத்துக்கான நாமினேஷனில் மொத்தம் 5 பேர் எலிமினேட் ஆகிருக்காங்க. ஸோ அது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, நாமினேஷன் அப்படி வந்தாலே பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு பேர் ஆரி. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இந்த நாமினேஷன் லிஸ்ட்டில் இருக்கார். அவரை தொடர்ந்து ஷிவானி, அனிதா, ஆஜீத், அப்புறம் கேப்ரில்லா, இந்த 5 பேர் தான் இந்த வாரத்துக்கான எலிமினேஷனில் நாமினேட் ஆகிருக்காங்க. ஸோ இவங்களில் யார் அதிக வாக்கு பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத வரிசையாக பார்க்கலாம். எலிமினேஷன் அப்படின்னா எல்லாரும் சொல்லக்கூடிய பேர் ஆரி. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஓட் போலிங்லேயும் எல்லா வாரமும் அவர் தான் டாப்பில் இருக்கார். ஸோ இந்த வாரமும் அவர் தான் நம்பர் 1 இடத்துல இருக்கார். அவருக்கு பார்த்தீங்கன்னா 149,000 வாக்கள் வந்திருக்கு. ரெண்டாவது இடத்துல கேப்ரில்லா இருக்காங்க. கேப்ரில்லாக்கு 53,000 வாக்கள் வந்திருக்கு. இப்போ மூணாவது இடத்துல பார்த்தீங்கன்னா ஷிவானி இருக்காங்க. ஷிவானிக்கு பார்த்தீங்கன்னா 45,000 வாக்கள் இருக்குது. ஸோ இன்னும் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கடைசி 2 இடம் தான். ஸோ நேற்றுக்கான ப்ரோமோ 3 பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது யார் இந்த கடைசி இடத்துல இருப்பாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ நாலாவது இடத்துல யாருக்கானா ஆஜித் இருக்கார். ஆஜித்துக்கு பார்த்தீங்கன்னா 37,200 வாக்கள் வந்திருக்கு. கடைசி இடத்துல அனிதா தான் இருக்காங்க. ஸோ அந்த ப்ரோமோ வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 23,000 வாக்கள் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் முதல் நாளில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் கடைசி இடத்துல இருக்காங்க. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரியுது அனிதா தான் இந்த வாரம் வெளியேறுவாங்க அப்படிங்கிறது. ஆனால் நம்மளுடைய பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா அப்பப்போ நிறைய ட்விஸ்ட்கள் நடக்கும். ஸோ இதில் என்ன வேணாலும் சேஞ்சஸ் நடக்கலாம். ஸோ அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இதில் அனிதா வெளியே போகிறத பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியனை வந்து நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பார்த்துக்கிடுங்க. இது போல் நிறைய தகவலை தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.